நாயகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே அந்த விரும்பி பார்க்குற அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியலுங்கிறது எல்லாருமே அந்த விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா எல்லாருக்குமே அது தெரியும், ஃபேமிலியில் வந்து நடக்கிற ஒரு சாதாரண ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதை தான். அதனாலேயே வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இப்போ கோபி வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டாயப்படுத்திட்டு போயிட்டார். இந்த சமயம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எழில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அமிர்தா வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்குமா, நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் கிடைக்க வச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பாக்கியாவுக்கு சொல்கிறாங்க. உன்னை பாக்கியா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீ கவலைப்படாத, நீ போய் இப்போ மேலே போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு எலிலேயே அமிர்தாவையும் மேலே ரூமில் விட்டுட்டு பாப்பாவை எங்கிட்ட கொடுங்க நான் தூங்க வச்சுக்கிறேன் சொல்லிட்டு தூக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே எலில் வந்து என்னை நம்புறீங்களா, நான் தெரியாமல் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அமிர்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலில் வந்து கீழே வராரு. கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து ரொம்ப கோபமாக வந்து இருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி வந்து கோபமாக இருந்தாலும் பாட்டி என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் எலில், நல்லா வந்து பேச மாட்டேன், உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது பாட்டி அப்படின்னு எலில் வந்து சொல்கிறேன். ஏன் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் உன்னால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறேன். அவனு இல்லை பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து எலில் வந்து அவள் பாட்டியை வந்து சமாதானப்படுத்த வர்றாரு. அப்போ வந்து பாட்டி வந்து ஏற்கனவே இவ கோபி வந்து இப்படி இருக்கான், இந்த சமயத்தில் வந்து வீடு வந்து கொண்டுக்கு காலி பண்ணுன்னு சொல்ல போகிறான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வருஷனே நீ கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ என்ன பண்ண போகிறோமோ எது பண்ண போகிறோமோ தெரியலையே, இப்போ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோபி வீட்டில் காட்டுறாங்க. கோபி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து இனியா வந்து சொல்கிறா, அவப்பா தாத்தா நம்ம வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்மா நீ சொல்கிற சார், நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்போ வந்து கோபி வந்துடுறாரு. கோபி வந்த உடனே அதெல்லாம் இல்லை, என்ன என்ன அப்படி என்ன பிரச்சனை அப்படி சொல்லி உடனே அவர் வந்து சொல்கிறாரு, வீடு வந்து என்னுடைய வீடு வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும், இன்னையோடு வந்து நாள் வந்து முடிஞ்சாச்சு, நான் கொடுத்த கெடு வந்து முடிஞ்சாச்சு, உங்களால் பணம் கொடுக்க முடியல, அதனால் எல்லாருமே வந்து வீட்டை காலி பண்ணணும், இனிமேல் என்ன வந்து எனக்கு வந்து என்னுடைய வீடு என் கைக்கு வந்தாகணும், எல்லோரும் வீட்டை விட்டு வெளியேறணும்னு. இதை கேட்டு ராமமூர்த்தி தாத்தாவும் கினியாவும் வந்து அழிச்சிடுறாங்களே. இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்.